நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல பேர் இப்போ கொரோனால இருந்து மீண்டு வந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா எங்கே வந்துருமோ, நம்ம மற்றவங்ககிட்ட இருந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம வீட்லேயே முடங்கி இருக்கிறத பார்க்குறோம். சில பேர் அதெல்லாம் நமக்கெல்லாம் எதுவுமே வராதுப்பா, நாம் பாட்டுக்கு ஜாலியாக சுற்றுவோம், மாஸ்க் கூட போடாது அப்படின்னு சொல்லிட்டு சில மனிதர்கள் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ பல பேருக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, கொரோனாலேருந்து மீண்டு வந்துட்டாங்க, வீட்லேயே ஹோம் குவாரண்டைன் பண்ணி அவங்க ஒரு 14 டேஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் ஓரளவு நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. சில பேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொறோனால இருந்து முழுமையா வெளியில வந்துட்டாங்க நம்ம வச்சுக்கோம் ஒரு 14 டேஸ்க்கு அப்புறம் அந்த 14 நாள் கழிச்சு அந்த சில சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பல பல பிரச்சனைகள் வருது. இந்த பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா மூன்று விதமா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். லைட் சிம்டம்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெவி சிம்டம்ஸ், அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாத குழந்தைகளுக்கு ஏற்பட
முதல்ல ஒரு கொரோனா ஏற்பட்டுருச்சுனாலே நமக்கு எல்லாத்துக்கும் ஏற்படுறது பதட்டம் தாங்க. அந்த பதட்டத்தினாலேயே நமக்கு வந்து பாடி ஒரு முழுக்க முழுக்க ஒரு சிக்கான கண்டிஷனுக்கு நாமளே கொண்டு போயிடறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் இப்போ பல பேர் அதிலிருந்து மீண்டு வந்து இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புறதுக்குள்ள அத்தனை பிரச்சனை இந்த சமூகத்தினால ஏற்படுது அப்படிங்கிறத ஒரு தனி பதிவாக தான் நம்ம பார்த்தாகணும். அதை பற்றி இப்போ நம்ம பேச வரல. ஆனால் சில பேருக்கு கொரோனாலேருந்து மீண்டு வந்தாலும் பலவிதமான உடல் தொல்லைகள் ஏற்படுது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண சிம்டம்ஸோடு போயிடுது. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு உடல் தொல்லை கொடுக்குது. அந்த உடல் தொல்லை வந்து பார்த்தீங்கன்னா 5 மாதங்கள் 6 மாதங்கள் கூட நீடிக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய அந்த கொரோனாக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க, என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் ஏற்படுது, இதனால் எப்படி நம்ம உடம்பை நம்ம தற்காத்துக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு குள்ளே இருந்தால் ஆபத்து இல்லை, எந்த அளவுக்கு மேலே போனால் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்க, முதல்ல லைட் சிம்டம்ஸ். ஏற்கனவே நம்ம 3 டிஃப்ரென்ஷியேட்டாக சொல்லியிருந்தேன். லைட் சிம்டம்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த தலைவலி ஏற்படுறது, அதுக்கப்புறம் மூட்டு வலி, ஒரு ரொம்ப டயர்டா இருக்கும். சில பேர் கொரோனா பாதிச்சவங்க பார்த்தீங்கன்னா அந்த 14 நாள் இருந்ததை விட அதுக்கப்புறம் ஒரு 1 மாசம் 1.5 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு கொஞ்சம் தூரம் வாக்கிங் பண்ணி போனா கூட ரொம்ப டயர்டா இருக்கும். அடிக்கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய் ட்ரை ஆகும், தண்ணி குடிக்கணும்னு தோணும், ஓரளவு பிரிஸ்கா இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சில சிம்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு லைட் சிம்டம்ஸாக தான் இருக்கு. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு சிலருக்கு 1 மாசத்திலிருந்து 1.5 மாசம் வரைக்கும் இருக்கும். சில பேருக்கு மேக்ஸிமம் 3 மாசம், 2 to 3 months குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கும். இதுல இருந்து நம்ம ஈஸியா ரெக்கவர் ஆயிடலாம். இதுக்கெல்லாம் பெருசா இந்த டேப்லெட் தேவையில்லை. நம்ம அதுக்கப்புறம் அந்த 14 days அப்புறம் இன்னும் ஒரு 10 days ஒரு வைட்டமின் டேப்லெட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதுமானது. அதுக்கப்புறம் நல்ல உணவுகள் சாப்பிடணும். உணவுகள் சாப்பிடுறது மூலமா தான் நம்மளுடைய உடலை பழைய நிலைமைக்கு கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கறத மருத்துவ வல்லுநர்களுடைய மிகப்பெரிய ஒரு வாதமா இருந்துகிட்டு இருக்கு. நிறைய ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லைட் சிம்டம்ஸ் கேட்டகரியில சில பேருக்கு அந்த கொரோனா ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஸ்மெல் இல்லாமல் போகிறது, டேஸ்ட் தெரியாமல் போகிறதெல்லாம் இருக்குங்குவாங்க. நம்ம டேப்லெட் எடுத்து அந்த ரெக்கவர் ஆகிறதுக்குள்ளே சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும், ஸ்மெல்லு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரு சிலருக்கு 2 to 3 weeks கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லே தெரியாது, டேஸ்டே இருக்காதுங்கிறாங்க. இதனால் பயப்படுறாங்க. எந்த பதட்டம் அடைய தேவையில்லைங்க. அதெல்லாம் ஒரு லைட்டான சிம்டம்ஸ் தான், அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதே அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பதட்டம் அடையிறது, எப்போ பார்த்தாலும் ஒரு படபடப்பாகவே இருப்பாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். தன்னைத்தானே அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உடம்புலேருந்து போயிடும். அதை பற்றி எந்த ஒரு பதட்டமும் நம்ம அடைய தேவையில்லை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹெவி சிம்டம்ஸ். ஹெவி சிம்டம்ஸ் எந்த வகையில் நம்ம மாறுபடுறோம்னா, இப்போ நிறைய பேர் ஹோம் குவாரண்டைனில் இருந்திருப்பாங்க, பெரிய சிக்காக இருக்காது. ஹாஸ்பிட்டல்லையே இருந்தாலும் ஒரு 5 days 7 days வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு ஆக்சிஜன் O2 சப்போர்ட் தேவைப்படாது. ஆனால் இந்த O2 சப்போர்ட் தேவைப்பட்டு அதுக்கப்புறம் வென்டிலேட்டர் வட்டிக்கு தேவைப்பட்டு ஒரு 14 to 20 days ஹாஸ்பிட்டலில் இருந்து வராங்க பார்த்தீங்களா. அதுலேயும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருப்பாங்க. ஏஜ் ஃபேக்டர்னால ஒரு மானிட்டரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த 14
இருந்தாங்கன்னா அந்த 14 நாளுமே நம்ம சப்போர்ட்டோட இருக்கிறது, வீட்டுக்கு வந்தாலும் ஓட்டு தேவைப்படுற சுச்சுவேஷன் இருக்கிற பேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஸ்கி பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சிஜன் லெவல் நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அவங்க வீட்டுக்கு வந்தும் ஆக்சிஜன் லெவல் ஒரு 1 வீக் ஒரு 92-93 இருந்தாலுமே 1 வீக் அப்புறம் 95-94 மேல ஏறலைனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, பெரும்பான்மை உங்களுக்கு லங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50%, 60% அது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்குங்க. இப்போ நம்ம உடம்புல ஒரு புண்ணு ஏற்படுது, புண்ணு ஏற்பட்டுட்டா அந்த புண்ணு அமைங்கிறது, அதுக்கப்புறம் அதோட வடுன்னு சொல்லி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வடு இருக்கும், அதுக்கப்புறம் அந்த மேலே பொட்டுரிதல் மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம லங்ஸும் வந்து புண்ணாக இருக்கும். நார்மலாக நம்ம புண்ணானா நமக்கு என்ன மாதிரி தழும்பு மாதிரி ஏற்பட்டு ஒவ்வொரு ஸ்டேஜாக இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்ம லங்ஸுக்குங்க. இதனால பெரிய அளவில் பயப்பட தேவையில்லை. ஒரு உதாரணத்துக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோகோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு ஏற்படுறாங்க 2-3 months அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மாதங்க. அது ரொம்ப சிவியர் பேஷண்ட்ஸ் மாசக்கணக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன்லேயே இருந்து ரொம்ப சிக்காகி வராங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கே ஒரு 5 months இது ரெக்கவர் ஆயிரும். அதனால எந்த பயப்படவும் தேவையில்லை. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா 14-15 days இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில், அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 days கழிச்சு செக்அப் வர சொல்லுவாங்க. இவங்க என்னப்பா வெளியில் போனால் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே கொரோனா ஜாஸ்தியாக இருக்குது, நமக்கு மறுபடியும் என்ன அட்டாக் ஆயிருமோ, ஏன் தேவையில்லாத தொல்லை அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க, நாமளும் அதனால சரின்னு போக விட்டுறோம். டாக்டர்ஸ் வந்து காரணம் இல்லாத சொல்ல மாட்டாங்க. மறுபடியும் உங்களுக்கு ஒரு 30 நாள் கழிச்சு சிடி எடுக்க சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. எதனாலனா அந்த வடு சொன்ன பாத்தீங்களா அது எப்படி இருக்கு, உண்டா இருக்கா இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி டேப்லெட்ஸ் தருவாங்க. அதுக்காக தான் டாக்டர்ஸ் வர சொல்றது. டாக்டர்ஸ் செக்அப் வர சொன்னா கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணாதீங்க, போய் பாருங்க, அவங்களுக்கு உண்டான மெடிசன்ஸ் தருவாங்க. அதே மாதிரி வேற என்ன சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ரத்தம் உறைதல். அந்த ரத்தம் உறைதலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாசமோ 1.5 மாசமோ டேப்லெட்ஸ் தருவாங்க. இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னாலே எந்த பிரச்சனையுமே கிடையாது. மற்றபடி அந்த லைட் சிம்டம்ஸ்க்கு சொல்கிற அந்த நெஞ்சு படபடப்பாக இருக்கிறது, தலைவலி, இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் இருக்க தான் செய்யும். மேக்ஸிமம் 3 months அதுக்கு மேலே எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. படிப்படியாக தான் பாடி ரெக்கவர் ஆகும். ஏஜ்டு பீப்புள்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி இந்த ஹெவி சிம்டம்ஸ் இருக்கிறவங்களாகட்டும், எதுக்குமே பயப்பட தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃப்டியாக இருந்துக்கிறது, எந்த அளவுக்கு சேஃப்டியாக வெளியில் போகாமல் இருந்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம அவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஃபுட்டு. ஃபுட்டை நம்ம குறைவில்லாமல் எடுத்துக்கிட்டோம்னாலே போதுமானது. சரி, இப்போ பெரியவங்களுக்கு பார்த்துட்டோம், நார்மலாக இருந்தால் எப்படி, ரொம்ப ஹெவியாக பாதிக்கப்பட்டா எப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைகளுக்கு ஏற்படுது அவங்களுக்குலாம் எப்படின்னு பார்த்தோம்னா, மெஜாரிட்டி குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண கல் சளி காய்ச்சல் மாதிரி வந்துட்டு போயிருதுங்க. இது தெரியறதே கிடையாது. ஒரு மருத்துவம் எடுத்துக்கிறது கூட தேவையில்லாத அளவுக்கு இருக்கு. ஒரு சில குழந்தைங்களுக்கு டாக்டர்ஸ் நார்மலாக சளின்னு போறாங்க, 2 நாள் அந்த மருந்து ஊத்தினா சரியா போயிருது. ஒரு சிலருக்கு என்ன மாதிரி பிரச்சனை ஏற்படுதுன்னா, இந்த கொரோனா வந்துட்டு அவங்க உடம்புக்கு போகுது, நம்ம ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறதுல தெரியாமல் விட்டுருது. ஆனால் ஒரு 15-20 நாள் கழிச்சு இந்த நாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெட்டிஷ் ஆகி புண்ணாகிறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேசஸ் ஏற்படுது, உடம்புல அந்த அரிப்பு மாதிரி ஏற்படுத்தி உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் ஆகிறது. தொடர்ந்து 5-6 நாள் காய்ச்சல் இருந்தால் ரொம்ப உஷாராக இருக்கணும், உடனே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும். இதுதான் குழந்தைகளுக்கு ஏற்படுற சிம்டம்ஸ். கிட்ட உடனே அதுக்குண்டான மருத்துவ வசதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே போதுமானது. இந்த லைட் சிம்டம்ஸ் நினைச்சு யாரும் பயப்பட வேணாம். ஹெவி சிம்டம்ஸ் இருக்கிறவங்களும் அதுக்குண்டான நம்ம ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் அந்த 2-3 மாசங்கிறது டாக்டர் கொடுக்குற டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாலே போதுமானது. ஈஸியாக நம்ம ரெக்கவர் ஆகிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இது மாதிரி பல டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு இருக்குது. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை கூட நம்ம ஒரு வீடியோவை மேக் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.